ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவரக்காய் பொரியல் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் அவரக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ அவரக்காவை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் நல்லா ஒரு 8 பச்சை மிளகாய் கீறி எடுத்துருக்கேன். இது வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு நல்லா ஒரு கட்டை எடுத்துருக்கேன். நல்லா 10 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, எப்பயும் போல் தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பிலை. இதில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த காய்க்கு கடைசியில் நம்ம நல்லா அந்த வேர்க்கடலை பொடியை ரொம்ப மையாக பேஸ்டே ஆக்காமல் ஒரு தூளை பவுடராக ஆக்கி கடைசியில் தூவி இறக்குறோம். அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல். பார்த்துக்கோங்க, வெள்ளைப்பூடு சேர்க்குறோம். பொதுவாக அவரைக்கானா நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்க மாட்டோம், இதில் சேர்த்து செய்கிறோம். ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து வெங்கடேஷ் பட் வந்து அவங்க விஜய் டிவியில் சமைக்கும் போது நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அவரக்காய் கூட்டு வந்து குக்கரில் தான் நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன உடனே வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. கருவேப்பிலையை ஒரு செகண்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சமையல் பண்ணுனா சமையல் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அவரைக்காவை போட்டு மூடி வச்சிடு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையில் நம்ம இந்த கடலையை நல்லா ஒரு நொறுங்கெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காவை சேர்த்துடலாம். அவரைக்காய் வந்து வாங்கும் போது நல்லா பட்டை அவரையாக பார்த்து வாங்குங்க. இப்போ அவரைக்காயில் நிறைய மருந்தெல்லாம் போட்டு மருந்துவாடு அடிக்க பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து வாங்குங்க. மருந்துவாடு அடித்ததுன்னா சமைக்காதீங்க, அதை கீழே போட்டுருங்க. அது வந்து மருந்துவாடை கடைசி வரைக்கும் சமைச்சாலுமே இருக்குது. அதனால் நல்லா அவரைக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா அவரைக்காவை நல்லா ஒரு வெங்காயத்தோடு கலந்து விட்டு இப்போ இதை நம்ம வேக விட்டுடலாம். அந்த காய் முங்குற அளவுக்குன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக வரும், காய் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 சவுண்டு விட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூவும் இந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடி, இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அதை பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த கடைசியில் சேர்த்து இறக்கிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ஒரு அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியை எடுத்துக்கிடலாம். நல்லா நிறச்சி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1 நிமிஷம் கழித்து தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இன்னுமே கொஞ்சமாக நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கிடலாம். இந்த பொடி சேர்க்கறது அந்த அவரைக்காய் கூட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக செஃப் வெங்கடேஷ் பட்டோட ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அவர் ரெசிபியை செஞ்சாலே நம்ம எந்த டேஸ்ட்டில் எதிர்பார்க்குறோமோ அந்த டேஸ்ட்டு கட்டாயம் கிடைக்கும். இப்போ நல்லா இது 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிலக்கடலை பொடியும் போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற துருவின தேங்காய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் சேர்த்து அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்துட்டிங்கன்னா அவரைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடும். அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான அவரைக்காய் கூட்டு நமக்கு ரெடி. இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் அவரைக்காய் பொரியல் நமக்கு தயாராகிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.